அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டிபிகேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்செட் 2020-21 உண்டான நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 7 ஜூன் 2021 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பம். க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 7 ஜூலை 2021 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது டிஎன்செட் ஏயுன்னு கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ண பின்னாடி நீங்கள் அந்த சைட்டில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் செஞ்சுருக்கணும். செஞ்சு அதுக்கப்புறமா லாகின் ஆகிட்டு அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸு, பிசிஎம் எம்பிசி டிஎன்சி வந்து 1250, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி டிரான்ஸ்கெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஷன், ரெண்டு செஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு, பேப்பர் 1 அண்ட் 2. மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பல்சரி கொஷின்ஸ் என்ன, அது எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து 9:30 AM to 10:30 இந்த டைமிங் ஹவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கிற சப்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, சென்டர் வித் சென்டர் கோடோடு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து மெயினான விஷயங்களை வந்து பார்க்கும்போது டோட்டல் ஸ்லாட் ஷல் பி அலோகேட்டட் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது புதுசாக வந்து எம்பிசி வன்னியகுல சத்திரிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த கவர்மெண்ட் வந்து 10.5% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதர் தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கும் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் தான் புதுசாக ஒரு ஒரே ஒரு கேஸ்ட் மட்டும் இதில் ஆட் ஆயிருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.